ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவலை வந்து பார்க்கலாம். முக்கியமாக வந்து அரபு நாடுகளில் வேலை செய்கிற அனைவருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி தான். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே வீடியோ கீழே சேவ் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோவில் உள்ள அனைத்து தகவல்களும் ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்தை வந்து தெரிவிங்க. இந்த வீடியோவில் வந்து அரபு நாட்டில் வந்து இப்போ அதாவது கத்தார்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு மெயினாக வந்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு ஃப்ளைட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வெளிநாட்டிலிருந்து செல்கிற அனைவரும், மற்ற நண்பர்கள் அனைவரும் இந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஏதாவது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கத்தாரில் தோக்காலேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கேபிட்டல் ஆஃப் கத்தார் தோக்காலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த டேட்டில் இந்தந்த மாவட்டங்களுக்கு, அதாவது இந்தியாவில் உள்ள இந்தந்த மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த தேதியில் எந்த டைமிங்கு, எந்த ஃப்ளைட்டு நம்பரு எல்லாமே அதில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தும் ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் நீங்கள் வந்து தவறாமல் பாருங்கள். அதிகமான ஃப்ளைட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு இந்தியர்களை வந்து மீட்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் வந்து எடுத்து கொள்ளப்பட்டுள்ளனர். அதாவது வெளிநாட்டிலிருந்து நம்ம தமிழகம் வந்து திரும்பும்போது ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்துதல் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அவங்களுக்கு கொரோனா பரிசோதனை வந்து, அதாவது சென்னைக்கு போனோனையும் கண்டிப்பாக வந்து கொரோனா பரிசோதனை வந்து மேற்கொள்வார்கள். அடுத்தடுத்த தேதிகளில் இன்னும் வந்து பல்வேறு அரபு நாடுகளில் உள்ள லைக் குவைத்து, சவுதி அரேபியா, எல்லா நாட்டிலையும் உள்ள தமிழர்களையும் இந்தியர்களையும் மீட்பதற்காக நம்ம தமிழக அரசும் இந்திய அரசாங்கமும் வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் மூலமாக வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை, வெளிநாட்டில் வேலை செய்யும் இந்தியர்களை மீட்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த தேதிகளில் வந்து இன்னும் அதிகமான ஃப்ளைட் வந்து இருக்கும். நம்ம வந்து மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்தை வந்து பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த தகவலை வந்து பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.